கத்த நல்லவர் சத்தமா சொல்லோமா கத்த நல்லவர் நம்ம இருக்கிறார் நம்மை பாதுகாத்தார் நம்மை தப்பு வைத்தார் ஹலே லோயா இந்த மாலை வேளையிலும் கூட ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க குறித்த காலத்துக்கு குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை அலையலோயா அலையலோயா எல்லாரும் சொல்லுங்க குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லுங்க இன்னும் வைக்கப்பட்டிருக்கு முடியல அது என்ன பண்ணப்பட்டிருக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கு அது முடிவில் விளங்கும் அது தான் விளங்கும் சத்தமாக சொல்லுங்களேன் அது தான் விளங்கும் முடிவில் தான் விளங்கும் பாதியிலெல்லாம் தெரியாது உங்கள் உங்களை நீங்கள் தட்டி கொடுத்து சொல்லுங்க கத்தர் நடத்துகிற பாதையில் கத்தர் வச்சிருக்கிற ஆசிர்வாதம் பாதையிலெல்லாம் தெரியாது அது முடிவில் தான் தெரியும் அது எங்க தான் தெரியும் தான் ஆண்டவர் சொன்னார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் எது வரைக்கும் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் சத்தமா சொல்லுங்களேன் தெரியுமா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே நேத்து நல்லா இருந்தா இன்னைக்கு என்னாச்சோ தெரியல அதெல்லாம் செல்லாது ஆண்டவர்கிட்ட சிலர் சொல்லுவாங்கண்ணா நேத்து நல்லா ஜோம் அதனால தான் ஆண்டவர் என்னை காப்பாற்றியிருக்கார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்கள் பண்ண ஜபம்லாம் ஒன்றும் கிடையாது அழைப்பை வச்சிருந்தாரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு குறித்த காலத்தில் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறாரு உங்களை உண்மை உள்ளவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் அதனால தான் சொல்றாரு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தகப்பனுடைய அன்பை உதாசீனப்படுத்தி ஓடிப்போன ஒரு குமாரனை குறித்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் இளையவன் தகப்பனை பார்த்து சொன்னான் தகப்பனே என் ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடுத்துவிடும் நான் என்னுடையதை வாங்கி கொண்டு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடையதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஆள் வீட்டை விட்டு போகிறாங்கன்னா எப்படி போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி போவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்களா எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அந்த இளையகுமாரன் சொல்லாம சொல்லாமல் போகிறதே எப்படி தான் போகுது பீரோவில் இருக்கிற நகையும் பணத்தையும் எல்லாம் வாரி எடுத்துட்டு தான் போகுது இவன் அந்த அளவுக்கு மோசமான பையன் இல்லை கெட்டகுமாரன் தான் எல்லாரும் சொல்லுங்கள் கெட்டகுமாரன் தான் ஆனால் ரொம்ப கெட்டவன் இல்லை இவன் கெட்டவன் தான் ஆனால் ரொம்ப கெட்டவன் கிடையாது எப்படி போகிறான் இவன் சொல்லிட்டு போகிறான் முறைப்படி அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறான் அப்பா எனக்கு உன் கூட இருக்கிறதெல்லாம் செட் ஆகல உன் நினைவு என் நினைவு மாதிரி இல்லை உன் வழி என் வழி மாதிரி இல்லை ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல பேசாமல் நான் என்ன பண்ணுறேன் கிளம்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டான் அப்பாட்ட எனக்கு சேர வேண்டியது எல்லாம் எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்பா கேட்டிருப்பாரு உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து போன்னு சொல்லியிருக்கலாம் மாட்டார் எந்த தாய் தப்புனா அப்படி சொல்லுவாங்களா புள்ள வந்து சொல்லுது நான் வீட்டை விட்டு வெளியே போக விரும்புகிறேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் போறேன்னு சொன்னாலே எந்த பெற்றோரும் அதை விரும்புறது இல்லை தன் பிள்ளை தன்னோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எல்லா பெற்றோருக்குள்ளையும் உண்டு அப்ப இவன் கல்யாணம் கூட இன்னும் கட்டல தனி குடும்பம் கூட ஆகல அப்பாட்ட வந்து சொல்றான் நான் போன அப்படின்னு அப்பா சந்தோஷமா போன்னு சொல்வாரா சொல்லியிருக்க மாட்டாரு நான் உன்னை எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா உனக்கு எப்படிலாம் சாப்பாடு விட்டேன் தெரியுமா உன் மேல அன்பு அனுபவச்சிருக்கேன் உனக்கு என்ன குறை நீ சொல்லு நான் உன்னை நடத்துறதுல என்ன பிரச்சனை பார்த்தேன் நீ சொல்லு நான் உன்னை நடத்துகிற பாதையில் உன் வாழ்க்கையில் உன்னை குறித்து நிறைய தரிசனத்தை வச்சிருக்கிறேன் திட்டத்தை வச்சுருக்கிறேன் எல்லா தாய் தகப்பனும் தன் பிள்ளை குறித்த ஒரு தரிசனத்தோடு இருக்கிறாங்க திட்டத்தோடு இருக்கிறாங்க இந்த தகப்பனும் சொல்லியிருப்பார் உன் மேலே எனக்கு இவ்வளோ கனவுகள் இருக்குது இப்படி யோசித்துருக்கேன் அப்படி யோசித்துருக்கேன் நீ ஏன் போகணுன்னு சொல்கிற அப்போ அந்த பையன் சொல்லியிருப்பான் அப்பாட்ட நீங்கள் நடத்துகிற பாதை எனக்கு செட் ஆகலை நீங்க நடத்துற பாதை எனக்கு பிடிக்கல உங்கள் ரூட் எனக்கு ஒத்து வராது நான் என் வழியில் போறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு தகப்பன் எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரு பையன் கேட்கற மாதிரி இல்லை கடைசியில் எல்லாத்தையும் அவனுக்குரியதை கொடுத்துட்டார் எல்லாத்தையும் அவனுக்குரியதை கொடுத்துட்டார் கொடுத்து நீ போப்பான்னு சொல்லி அனுப்பிட்டார் என் அன்பு கத்தவுடைய பிள்ளையே இதே போல் நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் பல நேரங்களில் அவர் நடத்துகிற விதங்கள் பிடிக்காமல் அவர் நடத்துகிற அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பலர் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள் உண்டு எனக்கு இந்த வழி ஒத்து வராது நான் பழைய மாதிரி மாறிடுறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போனவங்க உண்டு நிறைய பேர் ஆனால் இப்படி தகப்பனை விட்டு விலகி போன குமாரன் ஒரு நாள் திரும்ப வந்தான் ஹலோ லூயா ஒரு நாள் திரும்ப வந்தான் இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிறதான சிலரும் தேவ பாதையை விட்டு விலகி போனது உண்டு தேவனுடைய அழைப்பை விட்டு திட்டத்தை விட்டு விலகி போனது உண்டு விலகி போன பின்பும் திரும்ப வந்த சிலர் உண்டு நம்மில் அல்ல இலவியா உண்மையா இல்லையா எத்தனை நேரம் தேவன் நடத்துற பாதையை விட்டு நம்ம விலகி போயிருப்போம் விலகி போயிட்டு திரும்ப வந்திருப்போம் வசனம் சொல்லுகிறது இந்த தகப்பன் தூர் இந்த தகப்பன் தூரத்தில் திரும்ப வந்த தன் குமாரனை கண்டு அவனை கட்டி அணைத்து கொண்டான் ஹல இலோயா அவனை கட்டி அணைத்தது மட்டுமல்ல தன் வேலைக்காரனிடத்தில் சொன்னான் இவனுடைய கால்களுக்கான பாதரட்சையும் இவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்தான் என்று தகப்பன் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாலும் பையனுடைய வஸ்திரமும் பையனுடைய பாதரட்சையும் இன்னும் தகப்பனிடத்தில் இருக்கிறது அலிலோயா பையனை அனுப்பும்போது எல்லாத்தையும் கொடுத்துடல அப்பா ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாரு என்ன எடுத்து வச்சிட்டாரு ஒரு செட்டு செருப்பையும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டாரு ஏன் தெரியுமா என் பிள்ள வெளியே போயிருக்கு என்னைக்கா இருந்தாலும் அது திரும்ப வரும் என்னைக்கா இருந்தாலும் அது ஏன் நடத்துதல் தான் சரி அப்படின்னு நம்பி அது திரும்ப வரும் வரும்போது அதோடைய மானம் காக்கப்பட வேண்டும் வரும்போது அதற்கு திரும்ப வஸ்திரம் கொடுக்க வேண்டும் திரும்பவும் நான் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக பழைய வழியை விட்டவன் திரும்ப என் வழியில் நடக்கும்படியாய் அதற்கென்று ஒரு பாதரட்சியை நான் தர வேண்டும் அதனால இதை ரெண்டும் மட்டும் எடுத்து வச்சிட்டாரு இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது தேவ பிரசனத்தை விட்டு போனோம் ஜபத்தை விட்டு விலகினோம் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு விலகினோம் சபை கூடி வருதலை விட்டு விலகினோம் தேவ சபையில் உள்ள தேவ சங்கத்தில் உள்ள ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகி போனோம் ஆனாலும் நம்மை விலக்கி விடாமல் அண்டவரே நான் வருகிறேன் என்று சொன்னபோது நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஏற்ற வஸ்திரத்தை அவர் திரும்ப கொடுத்தார் ஹலோ அந்த தகப்பன் எப்படி ஒரு வஸ்திரத்தை எடுத்து வைத்திருந்தானோ தகப்பன் நமக்கு திரும்பவும் தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தார் கொடுத்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உண்மையில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது ஹலோ இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது உன்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்தை உன்னுடைய கைகளிலே தருகிறேன் உன்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி உன்னை நான் தரிசனத்தினால் நிரப்பும்படி விரும்புகிறேன் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவில் தான் விளங்கும் ஹலோ இலோவியா அது பாதையில் தெரியாது கத்தை நடத்துகிற பாதையில கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது நல்ல செழிப்பான இடம் சந்தோஷமா நடந்தோம் கரடுமுரடான இடங்கள் வரும் பொழுது முறு முறுத்து பின்வாங்கி போகிறோமானால் கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகாம அந்த முரடுகளையும் கடந்து பார் அதற்கு பின்னால் உனக்கு ஒரு மகிமையை நான் வைத்திருக்கிறேன் ஆமேன் நெருக்கங்கள் வரும்போது அதை கடந்து பாருங்க உபத்திரம் வரும்போது அதை கடந்து பாருங்க கத்தர் அதுக்கு பின்னால் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் ஏன்னு சொன்னா உங்களுக்கு குறித்த திட்டத்தை நீங்க இந்த பூமியில பிறக்கும் முன்னால் கத்தர் வைத்திருக்கிறார் அலையிலோவியா கத்தர் உங்களை குறித்த திட்டத்தை எப்போ போட்டிருக்கிறாரு ஹி பிளான் யூ பிஃபோர் யூ ஆர் இன் இந்த மதர்ஸ் ஹோம் தாயினுடைய கருவில் நீங்கள் ஒரு சின்ன செல்லாக உருவாக முன்னால் உங்களை பற்றின திட்டம் தேவனுடைய கையில் இருந்தது அல்ல பாருங்க ஒரு வீடு கட்டுகிற இன்ஜினியர் இன்ஜினியர்லாம் வேண்டாம் நம்மளே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யோசித்தா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கா இல்லையா எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அந்த வீடு ரியாலிட்டியில் நம்ம கட்டிட்டோமோ இல்லையோ நம்ம கண்களுக்கு முன்னால நம்ம கட்ட போகிற வீடு எப்படி இருக்கும்னு கண்ணு மூடினாலே நமக்கு நல்லா தெரியும் உண்மையா இல்லையா இப்படி ஹா அப்படியே கண்ணு முன்னாலே யோசிப்போம் இப்படி ஹால் இருக்கணும் இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும் இப்படி கிச்சன் இருக்கணும் இப்படி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி போட்டிருக்கணும் ஆசை இருக்கா இல்லையா வருமானத்துக்கு வழி இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது ஒரு ஆசை இருக்குது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள் ஒரு இன்ஜினியர் ஒரு வீடை கட்டுறாருன்னா அதை கட்ட முன்னால் அந்த வீடு எப்படி இருக்குங்கிற ஒரு சிந்தை அவருடைய மனசில் இருக்கு அதை குறித்த ஒரு திட்டம் அவருடைய மனசில் இருக்கு உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்ப முன்னால தேவன் நம்மை குறித்து யோசித்திருந்தார் ஹலோ இலவியா காட் ஹேட் அ பிளான் இப்படி ஒரு தீர்க்கதரிசியை உலகத்துக்கு அனுப்பணும் இப்படி ஒரு அப்போசலை அனுப்பணும் இப்படி ஒரு சுவிசேஷகன் அனுப்பணும் அவன் உலகத்தில் வந்து இந்தந்த வேலைகளை செய்யணும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என் ஊழியத்திற்கு அவன் அழைக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட சபையில் அவன் ஆராதிக்க வேண்டும் இப்படிப்பட்டதான இடத்தில் அவன் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படி தேவன் நம்மை குறித்து பல திட்டங்களை வைத்திருக்கிறார் ஹலோ லூயா எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்லி நம்புகிறீங்க நம்புறவங்க தேவனுக்கு கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்னால் என்னை அறிந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று ஹலோ லூய்யா என் அன்பு கத்துடைய பிள்ளையே இரேமியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதற்கான பதிலை நமக்கு சொல்லுகிறது போதும் உனக்கு என்ன எனக்கு உன்னை எப்ப தெரியும் என்னது எனக்கு உன்னை எப்ப தெரியும் என்ன பதில் சொல்றாரு அம்மா வயிற்றுல உருவாகும் எனக்கு தெரியும் நாத்தான் வேலை ஆண்டவர் பார்க்கும்போது நாத்தான் வேலை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னார் இதோ கபடற்ற உத்தம இசுரவேலன் அப்படின்னு உடனே நாத்தான் நாத்தான்வேல் கேட்குறார் என்னை எப்படி தெரியும் உமக்கு என்ன கேட்குறாரு என்ன எப்படி உமக்கு தெரியும் அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்னது இப்போ இல்லைப்பா அத்தி கீழே உன்னை எனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்தேன் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு சகை காட்டத்தி மரத்தில் ஏறினோம் காட்டத்தி மரத்துல ஒருத்தன் உட்கார்ந்து ஏசோ பார்க்க இருக்கிறான் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது ஆனா ஏசாமி அந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்தவுடனே அண்ணாந்து பார்த்தாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு சகையும் மேலே உட்காந்துட்டு இருக்கிறான் என்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறான் அவன் பார்க்கணுங்கிறது அவனுடைய ஆசை ஆனா ஏன் ஆசை அவன் வீட்டில் தங்கணும் அவனோடு போஜனம் புசிக்கணும் அல்ல இளவய்யா இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்கன்னா ஏதோ சின்னதா கத்தருக்காக எதையாவது நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு இறங்கி வா உன்னை சின்னதா சாதிக்க வைக்கும்படி நான் விரும்பவில்லை உன்னை குறித்து பெரிய காரியங்களை செய்யும்படி நான் விரும்புகிறேன் நாத்தான் மேலே இதை நான் சொன்னதற்கே நீ ஆச்சரியப்படுகிறாயோ இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை நீ காண்பாய் ஹலோ லூயா ஏன்னா எனக்கு உன்னை எப்ப தெரியும் தெரியுமா தாயின் வயிற்றில் முன்னாலே தெரியும் யோசித்து பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை சகையும் காட்டத்தி மரத்தில் ஏறினது ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவனை உருவாக்கும் போதே ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இப்படி அவன் குள்ளமாக பிறப்பான் இப்படி வரி வசூலிக்க வேலையை செய்வான் ஒரு நாள் என்னை பார்க்கும்படி அவன் ஆசை வந்து காட்டத்தி மரத்து கீழே வருவான் நான் அவனை சந்திப்பேன் அல்ல லூயா அவன் வாழ்க்கையை மாற்றுவேன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தற்செயலாய் நடக்கவில்லை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்களானால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது தேவ சித்தத்தின்படி நடக்கிறது என் வாழ்க்கையில நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேனே தேவ சித்தம் அது என் குடும்பத்தில் நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேனே தேவ சித்தம் அது நான் நேசித்தவர்கள் மறித்து போயிருக்கிறார்களே தேவ சித்தம் அது நீங்கள் தேவனுடைய பாதையில் நடப்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரத்தோடு கூட விசுவாசத்தில் அந்த பாதையில் தொடர்ந்து நடப்பீர்கள் ஆனால் ஒரு நாள் வரும் கத்துடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படும் லோயா சோர்ந்து போயிடாதீங்க நெருக்கத்தின் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க தாயின் கருவில் உருவாக முன்னே உங்களுக்கு தெரிந்த தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் வசனம் சொல்லுது பாருங்க அம்மா வயத்தில் உருவாக முன்னாலேயே எனக்கு ஒண்ணே நல்லா தெரியும் அடுத்து என்ன எழுதியிருக்கிறாரு நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் காட்ஸ் சாய்ஸ் இட்ஸ் அன் ஆர்டர் கத்தருடைய திட்டமெல்லாம் நமக்கு முன்னால் வைத்திருக்கிற சந்தர்ப்பங்கள் அல்ல அது கட்டளைகள் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது உங்க மேல கத்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்பாக நீங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டு ஒரு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்கள் அல்ல விரும்பினால் செய்யலாம் இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல அது கட்டளையாக இருக்கிறது அது கட்டளையாக இருக்கிற இட்ஸ் நாட யோனாவே நீ நினைவைக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னா அது சாய்ஸ் இல்லை நினைவை இல்லைனா தரிசிச்சுன்னு நீ மாற்ற முடியாது நீ நினைவைக்கு தான் போய் ஆகணும் அது ஆர்டர் விசுவாச வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் நிற்கும் ஏன் உபத்திரவம் ஏன் மரணக்கட்டு ஏதோ ஒரு இடத்துல கத்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருக்கிறோம் அப்படி விலகி போயிருக்கிறோன்னா கத்தர் சொல்லுகிறார் நீ விலகியது நிமித்தமாய் உன்னை நான் தள்ளிவிடவில்லை இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது உன் பாதைக்கு நேராய் நீ திரும்பியா இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த காலத்தில் நிறைவேறும் தாமதித்தாலும் காத்துரு அது பொய் சொல்லாது அது தாமதிப்பதில்லை நம்ம ரூட்டுக்கு வர வரைக்கும் அது தாமதமாக தான் இருக்கும் தரிசனம் எது வரைக்கும் தாமதப்படுது எல்லாம் சொல்லுங்க நீ வழிக்கு வர வரையிலும் அது தாமதமாக தான் இருக்கும்

அபிஷேக தைலத்தை தலையில வார்த்த பிறகும் ஆடுதான் கருவில் உருவாக்கப்படும் தரிசனத்தை வைத்தார் ராஜாவா மாற்றணும் அப்படின்னு என் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் இருப்பான் அப்படின்னு நம்பினாரு தாவிது இருந்தாரு சகோதரர்கள் முன்பாக தலையில அபிஷேக தைலத்தை வார்த்து ராஜாவை மாற்றின பிறகு தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு கூப்பிட்டு போயிடு சவுல நான் தான் அபிஷேகம் பண்ணேன் சீட் அவுட்டு இறங்கு நான் இப்போ வேற ஆளை ஏற்படுத்திட்டேன்னு உட்கார வைக்க முடியல அப்படிலாம் தலையில எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு என்ன சொன்னாரு போப்பா போய் ஆட்டமே அப்படின்னு தாவிது என்ன யோசித்திருப்பாரு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் பாடுக்கு ஆடுதானே மேய்ச்சிட்டு இருந்தேன் சும்மா இருந்த எண்ணெயை கூப்பிட்டு தலையில எண்ணத்தைய ஊற்றி என்னைய பார்த்து ராஜான்னு சொல்லி ஆசையெல்லாம் காமிச்சு கொண்டு போய் சிங்காசனத்தில் உப்பார விவாரம்னு பார்த்தாக்கா என்னை பார்த்து என்ன சொல்லிட்டாரு நீ போய் ஆடுமே ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே அப்படியே எல்லாம் மாறிடும் அப்படின்னு கண் ஒழிச்சு பார்த்தா அதே ஓட்டு போயிடு அதே காலி அரிசிப்பானே அதே பலவீனம் அதே வியாதி அதே தடை அதே உபத்திரவம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாக வர கடவன் ஹலோ இலூயா சிறுவைப்படுத்தப்பட்டு வியாதி பலவீனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா தரிசனத்தை கத்தர் கொடுக்கிறார்னா தரிசனத்தின் பாதையில் அந்த சிலுவை தூக்கிட்டு ஓடுங்க நான் சொல்றாரு எதை தூக்கிட்டு ஓடுங்க எதை தூக்கிட்டு ஓடுங்க சிலுவையை தூக்கிட்டு சிலுவை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அப்படி சுகமாக இருக்கும்ல அதில் ஏறிப்படுத்தா அப்படி பிடிச்சி அதில் கட்டி ஆணியால் அடிச்சு அப்படி படுக்க வச்சா எப்படி இருக்கும் சுகமா இருக்கும் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு அதை எடுத்துட்டு நீ என்ன பண்ணு எனக்கு பின்னால் வா அதை எடுத்துட்டு உங்க மேல ஒரு தரிசனத்தை நான் வைத்தம் பாத்தீங்களா அந்த தரிசனத்தை பின்தொடர்ந்து வாங்க அப்பதான் அதுல தேவ மகிமை விளங்கும் உங்க வாழ்க்கையில் அவர் என்ன முன்குறித்தாரோ அது நிறைவேற ஒப்பு கொடுங்க அப்ப நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா என்னது கேள்வி என்னது நான் கஷ்டப்பட்டே இருக்கணுமா ஒரு காரியத்தை சொல்கிறேன் கஷ்டப்படுவோமா கஷ்டப்பட மாட்டோமா அது ரெண்டாவது ஆனால் தேவன் பயன்படுத்தின சில மனிதர்கள் உண்டு சில முன்னுதாரணங்களை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் மேகம்போன்ற திரளான சாட்சிகளாக கத்தர் அவர்களை வைத்திருக்கிறார் அந்த மனிதருடைய வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்ப்போம் என்றால் அவர்கள் தேவ தரிசனத்தில் நடந்தாங்களான்னு கேட்டா நடந்தாங்க அவங்க சிலுவ சுமந்தாங்களான்னு கேட்டா நிச்சயமா சிலுவ சுமந்தாங்க அவங்களுடைய பாடுகள் மகிமையா மாறினதான் கேட்டா நிச்சயமாய் மகிமையாய் மாறி இருக்கிறது விளங்கும் அதை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார் அது எப்பதான் தெரியும் முடிவுல தான் தெரியும் சும்மா பாதியிலேயே நிறுத்தி கேள்வி கேட்டா என்ன செய்யாது ஒன்றும் நடக்காது அது எப்பதான் தெரியும் கத்தர் தீர்மானித்த பாதையில் கத்தர் நம்ம மேல் வைத்த தரிசனத்தை நிறைவேற்றினாதான் தெரியும் ஆனால் நிறைய பேர் கத்தர் வைத்த தரிசனம் என்னன்னே தெரியாமல் கல்லறைக்குள் போனவர்கள் உண்டு கடைசி வரைக்கும் ஆண்டு வச்ச தரிசனம் என்னனே அவங்களுக்கு தெரியல நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஏதோ வாழணும் ஒரு குடும்பம் அமையணும் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் குறிப்பிட்ட வயசுக்கு அவங்கள கட்டி கொடுக்கணும் அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும் கூடுமான அந்த பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கணும் நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் நம்ம எதோடு இருப்போன்னா நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயோடு நம்ம நிறுத்திடுவோம் ஒரு அம்மா என்றைக்கே சொன்னாங்க எனக்கு கவலையே இல்லை பாஸ்டர் இதுக்கப்புறம் என்ன இல்லை அவங்க பேரப்பிள்ளையோடைய முதல் பர்த்டே முடித்த பிறகு சொன்னாங்க இந்த வார்த்தை எனக்கு இதுக்கப்புறம் கவலையே இல்லை பாஸ்டர் ஐ எம் ஃப்ரீ பேர்டு அப்படின்னாங்க ஏன் ஃப்ரீ பேர்டு அப்படின்னே மரத்து மேலே இருக்க பறவைக்கு கீழே போய் யாராவது கை தட்டினா அந்த பறவை என்ன செய்திடும் அப்படி சந்தோஷமாக பறந்து போயிடும் அதே போல் என்னை எந்த நேரம் கத்தர் கூப்பிட்டாலும் நான் என்ன பண்ணிடுவேன் சந்தோஷமாக பறந்துடுவேன் ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு வயசு ஒன்று ரொம்ப ஆகலையே எழுபது கூட ஆகலையே ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அவங்க சொன்னாங்க என் கடமையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் என்ன கடமையை முடிச்சிங்க இனி எனக்கு என்ன வேண்டி இருக்குது பாஸ்டர் ஒரு வீட்டை கட்டிட்டேன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பேர பிள்ளையும் பார்த்துட்டேன் ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளையும் வளர்த்து கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னாங்க சில நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆவியின் ஏவுதல்னால வார்த்தை டப்புன்னு வந்துடும் நான் சொன்னேன் உங்களுக்கு நரகம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கு நரகம் இருக்கு அப்படின்னு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க என்ன என்னை பார்த்து இப்படி சொல்றீங்க நான் சொன்னேன் இப்ப செத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நரகம் ஏன் அப்படி சொல்றீங்க வசனம் சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை குறித்து மன விசனத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு சாட்சி சொல்ல வேண்டும் இல்லை இல்லையா உங்களை குறித்து எப்படி சாட்சி சொல்லணும் சந்தோஷத்தோடு சாட்சி சொல்லணும் நான் சொன்னேன் எங்கள் கையால் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்குறோம் கத்தோடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு வாரமும் கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு பிட்டு கொடுக்குறோம் உங்களை குறித்து கத்த ரிப்போர்ட் கேட்டார்னா நான் சொல்லுவேன் விளங்காத விசுவாசி அப்படின்னு இது பிரயோஜனம் இல்லாத மரம் இதை வெட்டி போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க ஒரே ஒரு கேள்வி எத்தனை நாள் ஆலயத்துக்கு நேரத்தோடு வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு பாலில் க்ளீன் போல்டு ரெண்டாவது கேள்வி எத்தனை நாள் ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து போகாமல் இருந்தீங்க எத்தனை ஆத்துமக்களை நீங்கள் சம்பாதித்தீங்க ஏன் இதெல்லாம் செய்யணுமா இதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் அலைய லோயா த கிரேட் கமேன்மெண்ட் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஆத்துமாக்களை அறுவடை செய்யாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தாமல் ஒருவனும் பரலோகத்தின் வாசலை மிதிக்க முடியாது ஆண்டவர் சொன்னார் உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று தீங்கு அனுபவி அப்படிதானே சொல்லியிருக்காரு பிள்ளையை பெத்தடு பிள்ளையை கட்டி கொடுத்துரு பேர பிள்ளையை பார்த்து செத்து போயிரு உன்னை சேர்த்துக்கிறான்னு சொல்லியிருக்காரா என்ன சொல்லியிருக்கிறாரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய் தீங்கு அனுபவி இதான சொல்லியிருக்காரு சிலுவை எடுத்துக்கொண்டு நட என் அன்பு கத்துவுடைய பிள்ளையே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யோசிக்கணும் வாட் இஸ் காட்ஸ் பிளான் இன் மை லைஃப் என் வாழ்க்கையில் கத்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன தரிசனம் என்ன அதை யோசிக்கணும் யோசித்தா தான் அது தெரியும் யோசிக்கிறது மட்டுமல்ல அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் எப்படி ஒப்பு கொடுக்கறது கத்தனுடைய திட்டம் எப்படி தெரிகிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியலையா அப்படியே விட்டுருங்க ஒரு மண்ணு போல நீங்களும் நானும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம் கொயவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஒரு களிமண்ணை போல என்ன ஒப்பு கொடுக்குறேன் என்ன அர்ப்பணிக்கிறேன் உங்கள் சபையில் உங்கள் ஆலயத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் தேவ பிள்ளைகளை உருவாக்குற இடம் தான் சபை என்னை முற்றிலுமாய் தருகிறேன் எனக்கு முன்னால் கொடுக்கப்படுகிற எந்த ஊழியத்திற்கும் நான் மறுப்பு தெரிவிப்பதில்லை எனக்கு முன்னால் வைக்கப்படுகிற எந்த ஊழியத்துக்கும் நான் எதிர்த்து நிற்பதில்லை அதை செய்கிறதுக்கு அப்படியே நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் கத்தருக்கு யாரை எதில் பயன்படுத்தணும்னு நல்லா தெரியும் அல்ல இல்லோவியா சில ஊழியங்களை தொடங்கும்போது சில காரியங்களை செய்யும்போது முதலாவது செய்கிற வேலை என்ன தெரியுமா தேவ பிரசனத்தில் அமர்ந்து ஜபிப்பான் அண்டபரே யாரை ஏற்படுத்துவது யாரை வைப்பது யாரை கொண்டு செய்ய விரும்புகிறீர் ஆவியானவர் திட்டமா பேசுவார் இவங்க உங்களை கொண்டு செய் இவங்க உங்களை கூப்பிடு கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்களான்னு கேட்டா எல்லாரும் வந்ததில்லை கூப்பிடாத சிலரும் வந்திருக்கிறாங்க அதுவும் உண்மை கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்ததும் இல்ல கூப்பிடாம சிலர் வந்து இருக்கிறாங்க கூப்பிடப்படாத சிலரை கத்தர் பயன்படுத்தியும் இருக்கிறார் அல்ல இலோயா வருமுன்னு அழைக்கப்பட்டவர்களும் உண்டு வந்த பின்பு ஏற்படுத்தப்பட்டவர்களும் உண்டு ஹலோ லோ என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தரிசனம் என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும் குறித்த காலத்துக்கு அதை நிறைவேற்றணும் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றினாதான் தேவனுக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும் தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்பாக என்மேல் கத்தர் ஒரு தரிசனத்தை வைத்தார் அந்த தரிசனத்தின் மேன்மை வெளிப்பட்டது தரிசனத்தின் பாதையில் ஓடும்போது நான் நல்லா தான் சர்ச்சுக்கு வரேன் நல்லா தான் ஜெபிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் எனக்கு ஏன் பாடு நிச்சயமா இருக்கும் ஏன் உபத்திரம் நிச்சயமா இருக்கும் கத்தர் வைக்கிறார் ஏன் வைக்கிறார் என்னை உயர்த்தாத படிக்கு என்னை உயர்த்தாத படிக்கு ஏன் நான் என்னை உயர்த்தக்கூடாது உங்களுக்கு உங்களை நீங்க உயர்த்தி நமக்குள்ள பெருமை வந்ததுன்னா சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து இருக்கிறாராம் கத்தருடைய விரோதத்தை நம்ம கத்தர் எதை வச்சிருக்காரு கொட்டுறதுக்கு சாத்தானுடைய தூதன் ஒருத்தவனும் பிடிச்சு வச்சிருக்கிறார் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்ற விரும்பினா சிலுவை எடுத்துக்கொண்டு நட உயர்த்தணும்னு நினைக்கிறப்ப அந்த சிலுவை என்ன செய்யும் ஆணியில் ஒரு அடி அடிக்கும் அடிக்கிறப்போ ஒரு ஒடுக்குதல் வரும் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே தரிசனத்தின் பாதையில் உபத்திரம் வருமானு கேட்டால் நிச்சயமாக வரும் ஆனாலும் ஆனாலும் வசனம் சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலே ஆகும் பவுல் அப்போஸ்னோடைய முடிவு எப்படி இருந்தது ஆரம்பம் அற்பம் எப்படிப்பட்ட ஆரம்பம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு நலமா என்று கேட்கிற ஒரு சத்தம் விழுந்தது கண்கள் குருடானது கண்களிலிருந்து மீன் சிதல்கள் போல கொட்ட ஆரம்பித்தது இதுதான் அற்பமான ஆரம்பம் ஆனால் முடிவு எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது தன்னுடைய உடல் ஊழியனை அழைத்து சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எனக்காக கத்த நியமித்து வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை என் கண்களால் நான் பார்த்து விட்டேன் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை என் தலையில் சூட்டுகிறதான நேரம் வந்தது அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் போகிறேன் ஹலே இதுதான் மகிமை இதுதான் மகிமை ஆரம்பம் அற்பம் ஆனா முடிவு எப்படிப்பட்ட முடிவு சம்பூரணமானது சம்பூர்ணமானது தெய்வ பிள்ளையே இந்த ராத்திரி வேளையில் கத்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார் தரிசனத்தின் பாதையில நீ நடப்பாயானால் விசுவாசத்தின் பாதையில் சோர்ந்து போகாமல் எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் தொடர்ந்து நடப்பேன் கத்தருக்காய் ஓடுவேன் என்று ஓடுவீங்கன்னு சொன்னா உத்தமமாய் இல்லாமல் சிலுவையை ஏற்றுக்கொள்ளும்போது ஏசாமி எப்படி இருந்தாரோ சத்தமிடாத ஆட்டை போல தன்னை மயற்கத்திற்கு கையில் ஒப்பு கொடுத்து ஆட்டை போலாமல் அதை ஏற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ அப்படியே தரிசனத்தின் பாதையில விசுவாசத்தில உண்மையா நெருக்கத்தின் மத்தியிலும் ஓடுவீங்கன்னு சொன்னா தாழ்மையா ஓடுவீங்கன்னு சொன்னா ஒரு நாள் வரும் ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில் ஏசு எழுந்து நிற்கிறார் நீங்களும் நானும் மறிக்கும் போது நீங்களும் நானும் தேவராஜ்யத்துக்கு ராஜ்யத்துக்கு திரும்பும் போது அது மகிமையாய் மாறும் ஹலோ